என்ன இருக்கு? என்னத்தை ஒரு 2 கிலோ தேரும் அண்ணாச்சி? இந்தாங்க 2 கிலோக்கு என்னத்தை கொடுக்க? இந்தா 20 ரூபாய்க்கு. என்னம்மா இது? இல்லை மாத்திரை. வெரி குட், சூப்பர். என்ன சின்ன பசங்க தங்க வெள்ளியின் இந்த 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 25 ரூபா எடுத்துருங்க. சரியா? சரி, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு எல்லாரும் வந்துடும். சரியா? எல்லாரும் வாங்க. ஏ எருமச்சாணி, நீ மட்டும் வந்துடாத, வந்தா நீ சாணி போட வேண்டியிருக்கும். அப்பாடா, எருமச்சாணி கூட வாங்கல, நான் போய் வேற ஏதாவது கடைக்கு தான் பாத்துட்டு வரேன். என்ன தம்பி, தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியாப்பா? இந்தாங்க. ஆமா, ஏது அவ்வளவுனா? வேலை செஞ்சேன். வேலை செஞ்சியா? எந்த கம்பெனியோட வேலை செஞ்ச? குப்பை பொறுக்கிறேன். குப்பை பொறுக்கியா? நீங்க எங்க நான் வேலை செய்றீங்க? வேலை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடைக்கல. எங்க கூட வந்து சேருங்க, குப்பை பொறுக்கலாம். குப்பை பொறுக்கணும், இவ்வளவு காசு கிடைக்க மாட்டா? கிடைக்கும். என் வயசுக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னா உங்க வயசுக்கு இவ்வளவு கிடைக்கும். சீக்கிரம் வந்துருங்கண்ணே, போன் எடுத்து வைக்கிறேன். ஹலோ, என்னங்க? வேலை கிடைச்சா உங்களுக்கு? ஆமாமா, இப்பதான் வேலை கிடைச்சிச்சு. கவலைப்படாதம்மா, அடுத்த வாரத்துல இருந்து வீட்டு செலவுக்கு பணம் அமைச்சு வைக்கிறேன். சரிங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிம்மா, சரிம்மா, வச்சறேம்மா. டே ஆரி, என்னடா வாடா, 200 ரூபா வச்சிருக்கேன், போய் பிரியாணி வாங்கிட்டு வாடா. சரிடா. ஏய், என்னடா அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தானா? டேய், வேலையை முடிற, ஸ்பாட்ல காசு வாங்கி கொடுக்குறேன். என்னடா, கட்டிங் கூட காசு இல்லை காலங்காத்தால? கட்டிங் தானடா, வேலையை முடி, வாங்கி தரேன். சரி சரி சரி. டேய், சுறுசுறுப்பாக வேலையை பாடுறா. என்னடா பார்க்குற, உன் மாதிரி சின்ன பையன் தான், நேற்று ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், உனக்கு தெரிஞ்ச பையனா? இல்லைண்ணா, எனக்கு இந்த கால் வேணும். எவ்வளோ காசு வச்சிருக்க? இதானா இருக்கு, எடுத்துக்கிட்டுமா? என்னடா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லடா, அதோட முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா கட்டையா வாங்கிட்டு வந்துட்ட? இது கட்டை இல்ல, காலுடா. Thank you.
பரட்ட, நீ அழுவாதரா, நீ அழுதானது தாங்க முடியாதரா. வாழ்க்கையில இப்ப ரெண்டா முதல் முதலா நிக்கிறேன். ரொம்ப நன்றிடா. பரவாயில்லடா, உனக்கு நான் இருக்கண்டா. உக்காரா, மிட்டாய் எடுத்துக்க. என்னடா மிட்டாய்ல தர, பிறந்தாளா? என் பத்திரை எப்பரா எனக்கு தெரியும். இன்னைக்கு என் காலுக்கு பத்திரி. காலுக்கா? அதான்டா, எனக்கு முத முதல்ல கால் கொடுத்தல அந்த நாள். காலுக்கு பர்த்டேன்னு வெறும் முட்டாய் கொடுத்து ஏமாத்திடாதரா. இன்னைக்கு ஆயா கடையில ஃபுல் ட்ரீட் உன்னோடது தான். சரிடா. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இல்ல வாணா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வாங்கிக்க. எனக்கு பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? உனதான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியாதா? வேற என்னலாம் புரிஞ்சு வச்சிருக்கேன்? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, உன் கண்ணு சொல்லுது. கண்டிப்பா சாப்பிடணுமா? நீ ஆசைப்படுற, சாப்பிட்டா போச்சு. அப்புறம் பாக்கலாம். ஓகே பாய். ஏய், பக்கத்துல வரது போ. ஏய், போன் சொல்ற. ஏய், எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வந்துட்டு இருக்க. அம்மா, தாயே, பசிக்குதுமா? அம்மா. ஐயா ஐயா, தர்ம பிரபு, பிச்சை போடுங்கய்யா. பாக்க நல்லவனா தெரிவீங்க, ஏதாச்சும் போடுங்கய்யா. ஐயா 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 ஐயா, சாமி, பிச்சை போடுங்கய்யா சாமி. கடத்தி வச்ச வரண்டா, அவனை விட கூடாது. ஜோ, யாரியா நீ? எதுக்கு எங்கெல்லாம் கடத்தன? திருத்தணில இருந்து தென்குமரி வரைக்கும் சிக்னல்ல பிச்சை எடுத்தோம். ஏன் எங்களை கடத்தன? அத விடு. யார் நீ? டட்டடை. ஏய், நீ அந்த இரும்பு வியாபாரம் பண்றதா நீ? நீ கூட ஒரு வாட்டி எருமச்சானிய கொடுத்துட்டு என் அரை வாங்கிட்டு ஓடினிய, அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துடுவே நீ? அத விடு. ஏன் எங்களை கடத்தன? இது நியாயமான கேள்வி. வாங்க உட்காந்துட்டு பேசுவோம். நீ வரப்போ. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்ப கேளுங்கடா உங்க கேள்விய. சரி, எதுக்காக எங்களை கருத்திட்டு வந்த? ஆல் பிச்சைக்காரர் குரூப்ஸ், நான் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றேன், எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணிக்க சொல்லு. எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளிமாநிலத்திலிருந்து வர்றவங்க தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியல? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிச்சை எடுக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க பகர். இந்த நிலை மாறணும். ஏன்னா நம்ம கிட்ட குப்பைய வாங்கி கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறான். இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத இங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க, இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன். சேட்டு வேஷம் நீங்க? ஏன் இப்படி பாக்க நம்பலையோ? சேட்லயும் கருப்பு சேட்டு இருக்காண்டா. அப்படியா? என்ன யோசிக்கிற நீ? நீயும் சேட்டு வேஷம் போடலியா? அது உனக்கு செட்டா? சரியா, நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இப்போ புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம். அதுக்காக தாண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். புரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு. அவங்க கிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீடா.
உன் பிள்ளையெல்லாம் பாரின்ல படிக்கிறா, எவனா நம்புவானடா? அவன்கிட்ட கேட்டற, நீ நம்புறியா? அவனே நம்பல. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சி மாதிரியா இருக்கு. இவனை பார்த்தா ஆள் கடத்துற மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? பாலா படத்துல முட்டராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லியாக்கி பிச்சை எடுக்க விடுறானே, அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது. வாயில ஏதாவது வந்துட போகுது. இந்த பால் உடையிற மூஞ்ச பார்த்தா அப்படியே இடம் தெரியுது. நான் சொல்றேன், உன்னை பார்த்தா கிட்னி திடுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்து வந்திருப்பான் போல் இருக்கு. அதான் யார பார்த்தாலும் கிட்னி திடுற மாதிரியே தெரியுது. ஏடா அறிவு கேட்ட பக்கர்ஸ், உங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளானு. நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுன்னா அவளை வரையும் பட்டி போட்டு சாவடிச்சு போடுவேன், பரவாயில்லையா? சரியா, ஒத்துக்கிறோம். தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம். பிடிச்ச வார்த்தையா? மூஞ்ச பாத்துக்கிடும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சடா. எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம், கோடிகளை தூக்குறோம்டா. அப்ப எப்ப சார் போடுவீங்க சார்? பிச்சைக்கார பையுள்ளியா, எப்பா பாரு சோறு சோறுனிக்கிட்டு வாங்கடா. முதல்ல சோத்த திப்பா, அதுக்கப்புறம் கோடிகளை.